ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ கிளிப் தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக போட போகிறேன்னா இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு வீடியோவோட அட்டாச் பண்ணி போட போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளியராக தெரியல இப்போ வரைக்கும். ஸோ இல்லை இதில் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு நெசசிட்டி இருக்கிறதுனால நான் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வேக்சின் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாவில் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. ஸோ வேக்சின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா, ஏதாவது சிவியராக ஃபீல் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட டவுட்ஸு அண்ட் தென் வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது கேட்கக்கூட முடிஞ்சிருக்காது. ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக ஷூட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த வீடியோ வந்து என்றைக்கு ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 28th May, அதாவது 27th May வந்து நான் போயிட்டு வேக்சின் பண்ணிட்டு வந்தோம். 27th May மார்னிங் நாங்கள் போயிட்டு வேக்சின் பண்ணிட்டு வந்தோம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 28th May. டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12:40 அந்த மாதிரி இருக்குது. வேக்சின் பண்ணிட்டு வந்த ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஸ்லைட் ஃபீவரும் ஹெட்ஏக் மட்டும் இருந்தது. ஸோ அது ஒரு 1/2 hour தான் இருந்தது, அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ மெடிக்கேஷன்ஸும் நான் பெருசாக எதுவும் எடுத்துக்கல, விட்டுட்டு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் சிஸ்டர், அவங்க ரெண்டு பேருமே போட்டு வந்தாங்க, வேக்சின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்களும் மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க நைட்டு. அப்புறம் பெருசாக நைட்டு எந்த சிம்டம்ஸும் தெரிவிக்கல எங்களுக்கு, அதுக்கப்புறம் படுத்தாச்சு. ஸோ ஒரு மிட் நைட் போல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மிட் நைட்டில் மட்டும் எனக்கு லைட்டாக வந்து கொஞ்சம் ஃபீவர் இருந்தது. ஸோ மிட் நைட் அப்படின்னா ஒரு 1 o'clock 2 o'clock அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபீவர் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருந்தது. பட் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பும் கூடவே இருந்துச்சு, ஏன்னா இந்த பாடி பெயின் ப்ளஸ் இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துலாம் வலி இருந்ததுனால ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஸ்லீப்பாக தான் இருந்தது, பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்லாம் கிடையாது. ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன் நைட்டு, ஃபீவரும் நான் பெருசாக எதுவும் கண்டுக்காமல் விட்டாச்சு. ஸோ மார்னிங் எழுந்திரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீவரில் எதுவுமே கிடையாது. அரௌண்ட் ஒரு ஏர்லி மார்னிங் 4-5 o'clock வந்து ஃபீவரில் எதுவுமே இல்லை, பட் பாடி பெயின் இருந்தது. அப்புறம் எந்திரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயர்ட்னஸில் எந்திரிக்கிறதுக்கு மார்னிங் வந்து ஒரு 8:30 மேலே ஆகிடுச்சுன்னு சொல்வேன் நான், 9 மேலே தான் எழுந்திரிச்சோம். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பெட் விட்டு நான் எந்திரிக்கவே முடியல, ஏதோ ஒரு 10 பேர் சேர்ந்து நான் அடித்து போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகிச்சு. பட் இல்லை பரவாயில்ல, ஒரு ரெகுலர் மார்னிங் ஒர்க்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சோம். ஸோ எந்திரிச்சிட்டு ரெகுலர் ஒர்க் வந்து செய்ய ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் இப்படி அப்படி மூமெண்ட்டில் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ஸ்டேட்க்கு வந்து வந்தாச்சு. ஸோ பெயின் அப்படின்றது கொஞ்சம் அப்படியே குறைய ஆரம்பித்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் பெருசாக எந்த ஒரு மெடிக்கேஷன்ஸும் இப்போ வரைக்கும் எடுத்துக்கல, ஏன்னா எனக்கு இருக்கிற பெயின் வந்து கொஞ்சம் பேரபிளாக தான் இருக்குது. இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஹெட்ஏக் இருக்குது, ப்ளஸ் பாடி பெயின் எல்லாமே இருக்குது. பட் என்னால் டாலரேட் பண்ணிக்க முடியுது. ஸோ ரொம்ப முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கலாம், பட் என்னால் பேர் பண்ண முடியும் அப்படின்றதுனால நான் எதுவும் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கல இப்போ வரைக்கும். ஸோ அது இதுக்கப்புறம் போயிட்டு நான் என்னுடைய ரெகுலர் ஒர்க்ஸ் லைக் துணி கொஞ்சம் இருக்குது, அது துவைக்கணும், ட்ரெஸ் வாஷ் பண்ணணும், அப்புறம் கிச்சனில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதெல்லாம் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து நார்மலாகிட்டேன், எனக்கு வந்து பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லை, நான் வந்து நார்மலாக தான் இருக்கேன். ரொம்ப பெயின் இல்லை, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நார்மலாக தான் இருக்கேன். எனக்கு இருக்கிற ஒரே வலி, நிறைய வலி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல எனக்கு இருக்கிற அந்த பெயின் தான் வந்து எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வேக்சின் பண்ணாங்க, எல்லாத்தையும் கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2 நாள் வந்து அந்த பெயின் இருக்கும், 2 நாள் கழிச்சு தான் அந்த பெயின் வந்து உனக்கு குறையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது இதுக்கு மேலே என்னால் ஆக்சுவலாக கை தூக்க முடியல. ஸோ அந்தளவு இருக்குது பெயினும், பட் நாளைக்கு வந்து அது சரியாயிடும். ஸோ பெருசாக எதுவும் இல்லை. ஸோ நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சது இந்த ஒரு ரீசனுக்காக தான். ஏன் அப்படின்னா வேக்சின் பண்ணிக்கிட்டால் நிறைய பேருக்குள்ள ஒரு ஃபியர் இருக்குது, ஐயோ எனக்கு ஃபீவர் வரும், ஐயோ எனக்கு பாடி பெயின் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம். ஈவன் ஒரு 5 to 6 months பேபிக்கு நம்ம வந்து வேக்சின் போடுறோம் அப்படின்னாலும் அந்த குழந்தையும் வந்து உடம்பு வலியில் அழதான் செய்யும், ப்ளஸ் வந்து ஃபீவர் வரும், அதுக்குண்டான பேராசிட்டமல் அது எதுன்னு கொடுக்க தான் செய்வாங்க, ஓகேவா? ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு அப்படின்னும் போது நம்மளுக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்க தான் செய்யும். ஸோ வேக்சின் எடுக்கும் போது இந்த ஃபீவர், பாடி பெயின், ஹெட்ஏக் இது எல்லாமே குவைட் நார்மலான ஒரு சிம்டம்ஸ் தான், எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் தான். ஸோ அதை கண்டு யாருமே பயந்துட்டு இல்லாமல் எல்லாருமே வந்து வேக்சினேட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஸோ நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 years மேலே வந்து எங்கே பார்த்தாலும் கொரோனா, கொரோனா மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஒரு பேண்டமிக் அப்படின்றத விட ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு 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 கட்டத்தில் வந்து இந்த கொரோனா அப்படின்ற மேலே வெறுப்பே கூட எனக்கு வருது. ஸோ அந்த மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து அது அந்த இது நினச்சி ஃபீல் பண்ணும் ஓகேவா. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆசைக்காக தான் வந்து, சின்ன ஆசை இல்லை பெரிய ஆசை தான். ஸோ அந்த ஒரு ஆசைக்காக தான் வந்து நான் வந்து நேற்று வேக்சின் எடுக்க போனதுமே ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு உண்டான சிம்டம்ஸ் என்ன அப்படின்றத நான் வெளியே சொன்னேன்னா சம்திங் நீங்கள் அதில் ஏதாவது ஃபியராக இருக்கீங்க அப்படின்னும் போது, ஸோ நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் நான் இப்படி சொல்லும் போது சரி அவங்களுக்கு ஒன்றும் பேச தெரியல நம்மளுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி யாராவது கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணி அதாவது ஃபார்வர்டடாக வந்து வேக்சின் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு ஆசையினால தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வந்தது இந்த வீடியோவில், இவ்வளோ தான் நான் க்ளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ கிளிப்பை இதோட அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லாக்டவுனில் ஏதாவது செய்யணும் காரமாக சாப்பிட்ணும் அப்படின்னா பேக்கரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் சிப்ஸ் ஆக்சுவலாக வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இது வந்து ஸ்லைஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஸோ ஸ்லைசிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கும் இல்லைங்களா, இந்த பஜ்ஜி இதெல்லாம் சீவறதுக்கு ஒரு கட்டை வச்சுருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வச்சு தான் ரொம்ப தின் ஸ்லைசஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக ஸ்லைஸ் பண்ண முடியுதோ அவ்வளோக்குள்ள தின்னாக ஸ்லைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு சிப்ஸ் வந்து கிறிஸ்பாக இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி வச வச வசன் இருக்கும். அதே சமயம் நான் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு எல்லாமே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டேன். தண்ணியில் ஊற வச்சு ஒரு 30 மினிட்ஸ் போல் தண்ணியில் ஊற விட்டேன். ஸோ அப்போ தான் அதில் இருக்க ஸ்டார்ச்செலாம் ரிலீஸ் ஆகிட்டு நம்மளுக்கு சிப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா பொட்டேட்டோ, அது வந்து இப்போ நான் கொஞ்சம் ட்ரெயின் பண்ண போகிறேன். ட்ரெயின் பண்ணுறதுக்கு தண்ணியிலேருந்து ஜஸ்ட் வெளியே எடுத்து அப்படியே நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் காட்டன் கிளாத்து, இது வந்து ஒரு க்ளீன் காட்டன் கிளாத் தான். ஸோ அதை வச்சு எக்ஸஸாக இருக்கக்கூடிய இன்னும் இருக்கக்கூடிய தண்ணி அது எல்லாமே நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம வந்து ஈரம் வந்து நல்லா ட்ரை பண்ணாமல் வச்சுட்டோம், அப்படியே வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, ஸோ தண்ணி இருக்கிறதுனால எண்ணெயில் போடும்போது சட சட நம்ம மேலெல்லாம் தெரித்து விழுகும். ஸோ அந்த நம்மளுக்கு சின்ன சின்ன கொப்பளம் மாதிரிலாம் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆயில் வந்து ஹீட்டிங்க்கு வச்சுருக்கேன். ஸோ ஆயில் வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து அதாவது ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற பொட்டேட்டோ வந்து உள்ளே போடலாம். ஸோ ஆயில் வந்து மீடியம்லோ இல்லை சிம்லோ இருக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு சிப்ஸ் வந்து ஒழுங்காக கிறிஸ்பாக வராது. அண்ட் அட் த சேம் டைம் நிறைய எண்ணெய் குடித்து ஒரு மாதிரி சொத சொதன் ஆகிடும். ஸோ அதனால தான் நல்லா வந்து சூடாக இருக்கிற ஆயிலில் போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதே மாதிரி நம்மளுக்கு சிப்ஸும் வந்து லைட்டாக வந்து ஒரு மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்தளவு வந்திருந்தாலே நம்மளுக்கு நல்லா குக் ஆகியிருக்கு, கிறிஸ்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்து இதை எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இதே மாதிரி என்கிட்ட இருக்கிற இன்னும் எல்லா பேட்சும் நான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ என்னால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ட்ரை போட என்கிட்ட இல்லை. ஸோ கையில் பிடிச்சிட்டு ப்ளஸ் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நான் பெருசாக வந்து வீடியோ கிளிப்ஸ் எதுவுமே நான் எடுக்கலை. ஸோ நான் எல்லா சிப்ஸுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஆக்சுவலாக ஃப்ரை பண்ணும் போதே பாதி சிப்ஸ் போல் காலி ஆகிடுச்சு. நானே தான் முக்கால்வாசி சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து சீசனிங் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைட்டாக வந்து கொஞ்சம் டேபிள் சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர். உங்களுக்கு சப்போஸ் பெப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் பெப்பர் போட்டுக்கோங்க, இல்லை ப்ளெயினாகவே உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ப்ளெயினாக கூட போட்டுக்கோங்க. ஸோ போட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். ஸோ பாருங்கள் கலரும் போது நல்லா அந்த சவுண்டு. ஸோ அதுதான் வந்து இந்த சிப்ஸோட இந்த க்ரன்ச்சினஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ரொம்பவே கிறிஸ்பாக சூப்பராக வந்தது. ஸோ சிப்ஸ் வந்து உங்களுக்கு கிறிஸ்பாக வேணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு டிப் தான் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா ஸ்லைசஸ் வந்து ரொம்ப நல்லா தின் ஸ்லைசஸாக இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் கொஞ்சம் நேரத்தில் வந்து தண்ணியில் ஊற விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சூடாக இருக்கிற ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து சிப்ஸ் வந்து நம்மளுக்கு கிறிஸ்பாக வரும். இல்லைனா கொஞ்சம் மொத்தமாக நம்மளுக்கு கடுக்கடுக்குன்னு தான் இருக்கும், கிறிஸ்பாக இருக்காது. ஸோ பாருங்கள் எந்த அளவு கிறிஸ்பாக வந்திருக்கு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சிப்ஸ் கூட வந்து மசாலா டீ வச்சு நாங்கள் குடிக்க போகிறோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ சீ யூ இன் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பை பை.